சீரழிவின் காரணமாக இன்றைக்கு மதுவுக்கும் போதைக்கும் இளைஞர்கள் தரமாறி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோமே. வீடியில் ஆரம்பித்தவன் என்னென்ன போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அத்தனை போதை வஸ்துகளையும் படுத்தக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்களே, காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இறையச்சம் ஊட்டப்படவில்லை, அல்வரையும் உபதேசங்கள் சொல்லப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை முறை சொல்லப்படவில்லை. மதுவுக்கும் போதைக்கும் ஒரு கூட்டம் அடிமையாகி கிடக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பொதுக்கூட்டத்தின் தலைப்பாக இலக்கை நோக்கி இளைஞர்களே வாருங்கள் என்கின்ற அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை ஏன் படைத்தேன் என கூறும் பொழுது, அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகவே நான் மனிதர்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்து அவர்கள் எப்படி இந்த வாழ்வை வாழ்கிறார்கள் என சோதிப்பதற்காகவே நான் மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாமா என்று சொன்னால் நிச்சயமாக வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலை படைத்த இறைவன் நமக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள் மூலம் அவன் கொடுத்த அந்த வேதத்தின் மூலம் நமக்கு உபதேசமாக சொல்கின்றான். அப்ப இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் மூன்று வகையான பருவத்தை அடைகிறார்கள். ஒன்று ஒன்று மறையாத சிறுவர் பருவம், மற்றொன்று ஒன்றும் செய்ய முடியாத முதுமை பருவம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பருவம் தான் இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவம் என்பது ஒரு கத்தியில் நடப்பதை போன்ற ஒன்று. சற்று தடமாறினால் கூட நம்முடைய வாழ்க்கை வீணாகிவிடும் என்கின்ற ஒரு சூழலில் நம்முடைய இளமை பருவம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது சிறுவர் பருவமோ முதுமை பருவமோ இளமை பருவமோ எந்த பருவமாக இருந்தாலும் ஒரு மனிதன் மன இச்சைப்படி வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக வாழ முடியாது. நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலை படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுதே சொல்லி அனுப்புகின்றான், நீங்கள் பூமிக்கு இறங்கிய பிறகு மன இச்சைப்படி வாழாதீர்கள். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதல் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் அச்சப்பட மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள் என்று நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித்தான் இந்த பூமிக்கு அனுப்புகின்றான். அப்ப முதுமை பருவமாக இருந்தாலும் சரி, சிறுவர் பருவமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் பார்க்கப்படக்கூடிய இளமை பருவமாக இருந்தாலும் சரி, எப்படி வேண்டுமானாலும் வாழலாமா என்றால் எப்படி எல்லாம் வாழ முடியாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலை படைத்த இறைவன் என்ன செய்திருக்கின்றான், நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். ஆனால் இந்த இளமை பருவம் இருக்கிறதே, எதையும் செய்துவிட முடியும், எதையும் என்னால் நடத்திவிட முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய பருவம். அதனால்தான் அல்லாஹு தஆலா சில தூதர்களை இளமை பருவத்திலேயே தூதராக தேர்வு செய்து இந்த மார்க்க உபதேசத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். ஆல ரப்புக்கு முதலாளா நான் தான் கடவுள் என்று சொன்னானே ஃபிரௌன், பெண்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்களை கொலை செய்து அடிமைப்படுத்தி வைத்திருந்தானே அந்த ஃபிரௌனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் பிரச்சாரம் செய்கிறார்களே, அந்த பிரச்சாரம் செய்வதற்கு தூதரை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தது இளமை பருவம் என்று சுட்டி காட்டுகின்றான். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை புரட்டி பாருங்கள். ஒரு நாட்டுக்கு நிதியமைச்சராக இருந்து பட்சத்தை போக்கியவர், சிறைச்சாலையில் இருந்து ஏகத்துவத்திற்கு விதையை விதைத்த அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லும் பொழுது அவர் இளமையாக இருந்தார், இளைஞராக இருந்தவரை நாம் தேர்வு செய்தோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்றோம் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்வதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை புரட்டி பாருங்கள். இளைஞராக இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மக்களிடத்தில் சொன்னார். அப்ப இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அந்த பருவம் இளமை பருவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்.
இளமை பருவமாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்தை சொல்வதற்கு மனிதனிடத்தில் ஒரு அளவில்லாத சக்தி வருமே. அந்த சக்தியை இளைஞர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பதற்கான உதாரணம் தான் இந்த இளமை பருவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட சொல்கிறார்களே, எப்படிப்பட்ட மகத்துவமான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இளமையாக இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையும் தன்னுடைய ஊராரும் இணை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை சொல்லும் பொழுது பகுத்தறிவுவதாக அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்களே, அப்போது இளைஞராகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். பார்க்காத கேட்காத தனக்குத்தானே நன்மை செய்யாத ஒன்றை போய் நீங்கள் வணங்குகிறீர்களே, இது உங்களுக்கு என்ன நன்மையை செய்துவிடும்? நீங்கள் பேசுவதை கேட்கிறதா உங்களுக்கு நன்மையை தருகிறதா அல்லது உங்களுக்கு தீமையாவது தந்து விடுகிறதா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்களே, அது இளமையான பருவம். பகுத்தறிவை தூண்டக்கூடிய பிரச்சாரம் அவர்களிடத்தில் இருந்தது. இளமை பருவத்தில் தான் இயல்பாக மனிதனுக்கு மூளை அதிகமாக வேலை செய்யும், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூது மன்னனிடத்தில் நிறுத்தும் பொழுது அவன் கேட்கிறான், உன்னுடைய கடவுளின் ஆற்றல் என்ன, உன்னுடைய இறைவனின் ஆற்றல் என்ன கேட்கிறான். என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? உயிரை கொடுப்பவனும் என்னுடைய இறைவன், உயிரை எடுப்பவனும் என்னுடைய இறைவன். அவன் அதற்கு பதில் சொன்னான், அந்த ஆற்றல் எனக்கும் இருக்கிறதே என்று சொன்னான். அங்குதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இளமையான பகுத்தறிவு வேலை செய்கிறது. நீ உயிரையும் கொடுக்கலாம் உயிரையும் எடுக்கலாம், ஆனால் என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? கிழக்கே சூரியனை உதிக்க வைக்கக்கூடியவன் நீ இறைவன் என்று சொன்னால் மேற்கே சூரியனை உதிக்க வை, நீ இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என சொன்ன பொழுது அவன் வாயடைத்து நின்றானே. அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகுத்தறிவு ரீதியாக ஒரு ஆளக்கூடிய மன்னனிடத்தில் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மன்னன் வாயடைத்து போனானே, அங்குதான் இளமை பருவம் நிற்கிறது. நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சமூகத்தாரில் பெரியவர்கள் எல்லாம் என்னை கைவிட்ட பொழுது இளைஞர்கள் தான் எனக்கு உறுதுணையாக நின்றார்கள் என்று நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்களே, அந்த இளமை பருவத்தை அல்லாஹு தஆலா இந்த அளவிற்கு சிலாகித்து சொல்கின்றான். குகைவாசை பற்றி சொல்லக்கூடிய காஃப் என்கின்ற அத்தியாயத்தில் அந்த இளைஞர்கள் பார்க்கிறார்கள், அல்லாவிற்கு பணியிட வேண்டியதை அல்லாவிற்கு சிறம் சாய்க்க வேண்டியதை இவர்கள் சிலைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்களே என சொல்லி அவர்கள் தனியாக ஒரு வணக்க ஸ்தலத்தை ஆரம்பித்த பொழுது மன்னரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். நாங்கள் இந்த இணை வைக்கக்கூடியவற்றை வணங்கினால் நாங்கள் அநியாயக்கிரம் செய்தவர்களாக மாறிவிடுவோம் என ஏகத்துவத்தை அந்த மன்னரிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் இளைஞர்கள் என்பதை அல்லாஹு தஆலா பதிவு செய்து காட்டுகின்றார். அவ இளமை பருவம் என்பது எல்லாவற்றையும் யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து நின்று அந்த ஏகத்துவத்தை சொல்ல முடியும் என்பதை வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துகின்றான். இளமை என்பது எதையும் சாதிக்கக்கூடியது, எதையும் செய்யக்கூடியது என்பதற்கான ஆதாரங்கள் இதில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்ப இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஏகத்துவ பிரச்சாரம் இன்றைக்கு உலகம் முழுவதும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை துய்ய வடிவில் மக்களிடத்தில் சொல்லாததன் விளைவு இன்றைக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. எங்களுடைய முன்னோர்கள் சொன்னது மார்க்கம், எங்களுடைய முன்னோர்கள் செய்தது மார்க்கம் என்று ஒரு கூட்டம் அடைந்து கொண்டிருக்கிறத செய்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இன்றைக்கு இளைஞர்களுக்கு இருக்கிறது. தூதருக்கு பிறகு தூதர் கிடையாது, இறுதி தூதருக்கு பிறகு இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாரை நியமித்தார்கள், யாரிடத்தில் பொறுப்பை சுமத்தினார்கள் என்று சொன்னால் அவருடைய உம்மத்தான நம்மீது சுமத்தினார்கள். அந்த உம்மத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்களே, இளைஞர்கள் மிக தீவிரமாக பணியாற்ற வேண்டிய ஒரு மிக முக்கிய அழைப்பு பணியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றானே. அப்படிப்பட்ட நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த இளைஞர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை செலவு செய்ய வேண்டுமா இல்லையா? இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, படைத்த இறைவனின் வல்லமை புரியாமல், படைத்த இறைவனின் பண்புகள் புரியாமல், படைத்த இறைவன் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல், படைத்த இறைவனுக்கு இணைதுணைகளை கற்பிக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு யார் பிரச்சாரம் செய்வது? சிறியவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள், முதியவர்கள் ஒன்றும் செய்ய முடியாதவர்கள், நடுநிலையாக இருக்கக்கூடிய இளமை பருவம் இருக்கிறது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வார்க்கத்தை பிற மக்களிடத்தில் சொல்ல வேண்டுமே.
அந்த பணியை நான் செய்ய வேண்டுமே. அதைத்தான் அல்லாஹ்வுத்தால இந்த இளமை பருவத்தில் தூதருக்கு கடமையாக்கி அவர்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த ஏகத்துவத்தை சொன்னதை நமக்கு பாடமாக அருள்முறை மூலம் நடத்துகின்றான். அருள்முறையை படிக்கின்றோம், அருள்முறையை படிக்கக்கூடிய நாம் அந்த அருள்முறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள். அத்தியாயங்கள் நிறைய நிறைய மன்னனம் செய்திருக்கின்றோம், தப்சீரோடு விளக்க உரையோடு படித்திருக்கின்றோம், அதற்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றோமா? அல்லாஹ்வுத்தால ஒரு அருள்முறை வசனத்தில் சொல்கின்றான், ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த அருள்முறை வசனம் மட்டுமே விளக்கி விடுகிறது. ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டுமாம், இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டுமாம், மறுமை வெற்றிக்காக அதிகம் அதிகம் அமல்களை செய்ய வேண்டுமாம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்க வேண்டும், அவன் தான் அழைய சொல்லி சொன்னவன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றானே, அந்த அருள்முறை வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள். மக்களை அழைக்க வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது மட்டுமல்ல, இணை வைக்கக்கூடிய ஒரு சமூகம் இஸ்லாத்தின் பெயரில் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறதா இல்லையா சொல்லணுமேங்க. நாம இன்றைக்கு எப்படி இந்த இணைப்பில் இருந்து மீண்டு வந்தோம், நாமும் இணை வைத்துக் கொண்டிருந்தோம், தர்காக்களுக்கு சென்று கொண்டிருந்தோம், ஏதோ ஒரு இடத்தில் பாத்தியாக்கள் ஓதினால் அதில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தோமே, ஏதோ ஒரு ஏகத்துவ பிரச்சாரம் நம்முடைய உள்ளத்தில் பதிந்தது, அது தீப்பொறியாக இன்று பத்தி எரிகிறது, அந்த இளமை பருவத்தில் தானே அது நடந்தது. சிந்தித்தோம்ல, சொல்றாங்க பயான்ல பேசுறாங்க, குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக பேசுறாங்களே, நாம் இத்தனை நாள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இமாம்கள் சொன்னதை நம்பிக்கொண்டிருந்தோம், ஆனால் குர்ஆன் வசனங்களை சொல்லி நபிகளுடைய நம்பர்களை சொல்லி இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார்களே, அது நம்முடைய உள்ளத்தில் பட்டி எரிந்ததில்லை. அதுபோல நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிறருக்கு, நாம் பெற்ற ஏகத்துவத்தை பிறரிடத்தில் சொல்ல வேண்டுமா, சொல்வது கடமை. அதைதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அரஃபா மைதானத்தில் சொன்னார்கள், ஓ மக்களே உங்களிடத்தில் இந்த வாக்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேன், வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களிடத்தில் இந்த பிரச்சாரம் இந்த வாக்கத்தை சொல்லுங்கள், அவர்கள் உங்களை காட்டிலும் புரிந்து கொண்டு இந்த வாக்கத்தில் பயணிப்பார்கள் என்று சொன்னார்களே, அவர்களாக நாம் இருக்க வேண்டாமா? ரசூலுடைய உம்மத்தா இருக்கிறோமே, நம் மீது சுமத்துறாங்கள் அழைப்பு பணி, அது ஏகத்துவத்தை சொல்வது, இணைவைப்பின் விபரீதத்தை சொல்வது. இணைவைப்பின் விபரீதம் தெரியாமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களை நான் பலகீனமாக படைத்தான் இறைவன் என சொல்லிவிட்டு, அவன் பூமி அளவிற்கு பாவங்கள் செய்து வந்தாலும் ரப்புல் ஆலமீன் வானமளவிற்கு பாவம் மன்னிப்போடு காத்திருக்கிறான் என சொன்ன இணை தூதரவர்கள், அல்லாஹ்வுத்தால இரண்டு விஷயத்திற்கு மன்னிப்பே கிடையாதுங்கிறான். ஒன்று, மனிதன் மரணிக்கக்கூடிய நிலையில் இணை வைத்த நிலையில் மரணித்தான் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. மற்றொன்று, இறைவனை மறுத்த நிலையில் மரணித்தான் என்றால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது, அவனுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும் என்று சொன்னார்களே. நாம் எத்தனை பேருக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறோம், இளமை பருவம் கடந்துவிடும், அந்த இளமை பருவத்தில் இருந்து எத்தனை நபர்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லி இருக்கின்றோம். சொல்ல வேண்டியது கடமையா இல்லையாங்க, ஒவ்வொரு மனிதனும் சொல்ல வேண்டுமே, பூமியின் மீது கடமையை. தூதருக்கு பிறகு தூதரை அனுப்பவில்லை, இந்த வார்க்கத்தை வளர்க்கக்கூடிய மகத்துவமான பணியை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மீது ஏவினார்களே, சொன்னார்களே, அந்த பணியை சொல்லணுமா இல்லையா? ஒரு கூட்டம் இறைவனை மறுக்கிறது, ஒரு கூட்டம் எச் முஸ்லீம் இறைவனை மறுத்துக் கொண்டிருக்கின்றான், இஸ்லாத்தில் இருந்து வெளியே சென்றவன் என்கிறான், இஸ்லாத்தில் இருந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று இஸ்லாத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றானே, அவருக்கு யார் பதில் சொல்வது? தாய் மதத்திற்கு வந்திருக்கேங்க ஒருத்தன், இஸ்லாத்திற்கு வருகிறான், இஸ்லாத்திற்கு வந்த பிறகு வெளியே சென்று நான் இந்து மதத்திற்கு மாறிவிட்டேன், தாய் மதத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றாரே, அவனுக்கு தாய் மதம் எதுவென்று அவனுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? எது தாய் மதம்? ஆதமும் ஹவ்வாவும் பூமியில் படைக்கப்பட்டு அவர்கள் யாரை வணங்கினார்களோ அதுதான் எங்க தாய் மதம். ஆதம் அலை இஸ்லாம் ஹவ்வாளுடைய வழித்தோன்றல் தானங்க, நம்ம ஆதமை படைத்தோம், ஹவ்வாளை படைத்தோம், அந்த இருவரில் இருந்து தான் இந்த மனித குலத்தையே பல்கி பெருக செய்தோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே. தாய் மதத்துக்கு வாருங்கள், தாய் மதத்துக்கு வாருங்கள் என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் தாய் தந்தை யார் தெரியுமா? அந்த ஆதம் அலை இஸ்லாமரும் ஹவ்வாளும் தானே தாயும் தந்தையும். அவர்கள் யாரை வணங்கினார்களோ அவர்களை வணங்கக்கூடிய மதம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அவனுக்கு பிரச்சாரம் செய்யணும் இல்ல,
பகுத்தறிவான இளைஞர்கள் தான் பிரச்சாரம் செய்ய முடியும். பகுத்தறிவான பிரச்சாரம் தாங்க இளைஞர்களிடத்தில் ஈடுபடும். அலட்சியமாக இருக்கின்றோமே, இறைவனை மறுக்கின்றான், இறைவனை வல்லமை தெரியாமல் இருக்கின்றான், தளர்ந்து விடுகின்றோம். நாம சொல்லணுமா மார்க்கத்தை பறித்து அறிஞர்கள் சொல்கிறார்கள் என இவர்கள் என்ன செய்கிறார்கள், வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு விதமாக சிந்திக்கிறார்கள். ஆனால் அருள்மறை வசனம் நமக்கு பாடம் நடத்துகிறது, மனிதர்கள் இறைவனை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இறை உபதேசத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள், அவர்கள் மாறுவார்கள் என்று நமக்கு மட்டும் சொல்லவில்லை, பிரவுனிடத்திலே அல்லாஹ்வுத்தாலா சொல்ல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தான் தான் கடவுள் என்று சொன்னாரே, அந்த ஃபிரௌனிடத்தில் போய் சொல்லுங்கள், அவனும் சிந்திப்பான், அவனுக்கும் நேர்வழி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் நான் சொல்லணுமே, சொல்லி இருக்கின்றோமா, சிந்தித்து பாருங்கள். ஒரு அருள்மறை வசனம் சொல்கிறது, அருள்மறையை படித்துக் கொண்டு அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய மக்களே உங்களை நீங்களே சிந்திக்க மாட்டீர்களாங்கிறார் ரப்பல் ஆலமீன். இந்த வசனத்தை நாம் சிந்தித்திருக்கின்றோமா, அடுத்தவருக்கு உபதேசம் செய்கின்றோம். ஆனால் என்னுடைய தாய் தந்தை இணை வைப்பில் இருக்கிறார்கள், என்னுடைய சகோதரன் வணக்க வழிபாடு என்று சொன்னால் அவர்கள் தர்காக்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இணை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோமே, அந்த உபதேசம் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு பயனளித்திருக்கிறதா என்று என்றைக்காவது சிந்தித்திருக்கின்றோமா? சொல்ல வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, அவன் பாவரனாக இருந்தாலும் சரி, நாட்டை ஆளக்கூடிய அதிபராக இருந்தாலும் சரி, எனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, என்னுடைய உறவாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை சொல்ல வேண்டும், தளர்ந்து விடக் கூடாதுங்கிறான் ரப்பல் ஆலமீன். எப்படி படைத்தரப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள்? அவன் தானே உங்களுக்கு உயிர் கொடுத்தான், அவன் தானே மீண்டும் மரணமடைய செய்வான், அவன் தானே மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அந்த மகசர் மைதானத்தில் நிறுத்தி விசாரிப்பானே, அந்த நாளை நீங்கள் மறந்து விட்டீர்களா என கேட்கிறான். இறைவன் தான் உயிரை கொடுத்தான், அவன் தான் மரணிக்க செய்வான், மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து அந்த மகசர் மைதானத்தில் நிறுத்தி விசாரிக்கக்கூடிய நாள் வரும் என்று என்றைக்காவது எச்சரிக்கை செய்திருக்கின்றோமா? செய்ய வேண்டும். இணைவைப்பின் விபரீதம், படைத்த ரப்பை மட்டும்தான் இந்த பூமியில் வணங்க வேண்டும் என்பதற்கான சோதனை களம் தான் இந்த உலக வாழ்வு. அப்ப ஒரு புறம் இணை வைக்கக்கூடியவர்கள், மற்றொரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அவன் அனுப்பிய தூதரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அவன் கொடுத்த வேதத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். கூடுதலாக என்ன சொல்வார்கள், அது மட்டும் எங்களுக்கு போராது, சகாபாக்கள் இருக்கிறார்கள், நபி தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் சொன்னது மார்க்கம் என்கின்ற பெயரில் இன்றைக்கு சலபி கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதே, அவர்களுக்கு எதிராக நம்முடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டாமா? நபிகள் அவர்கள் அரபா மைதானத்தில் சொல்கிறார்கள், இந்த வாக்கத்தை அல்லாஹ்வுத்தா பூர்த்தியாக்கி விட்டான், முஸ்லிம்களின் வாக்கமாக அல்லாஹ்வுத்தா இந்த வாக்கத்தை பொருந்தி கொண்டான், அவருடைய அன்பு இந்த வாக்கத்தின் மீது சொரிந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்களே, தான் வாழ்ந்த காலத்திலே இந்த வாக்கம் என்பது மூர்த்தியாகி விட்டது, இதை அல்லாஹ்வுத்தா முஸ்லிம்களின் வாக்கமாக பொருந்தி கொண்டான் என்று சொன்னார்களே, இந்த அருள்மறை வசனம் என்ன சொல்கிறது? நபிகளார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த மார்க்கம் என்பது பூர்த்தியாகிவிட்டது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை அவருடைய அத்தனை தேவைகளையும் அருள்மறையும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு வாழ்ந்து காட்டி வழிகாட்டுகிறது. காலனை அறிய வேண்டுமா, நபிகளாருடைய பொன்மொழியை பாருங்கள், எப்படி அறிய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். நான் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், அருள்மறையை புரட்டுங்கள், அல்லாஹ்வுத்தர யாரையும் ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல் நீ நேர்மையான வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று அருள்மறையின் மூலம் அல்லாஹ்வுத்தர நமக்கு உபதேசம் செய்வான். எல்லா விஷயங்களுக்கும் அருள்மறையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளும் நமக்கு வழிகாட்டும் பொழுது மார்க்கம் பூர்த்தியாகி விட்டது என அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த அருள்மறை வசனத்தை எடுத்து காட்டிய பிறகு அந்த அரபா வைத்தவத்தை மக்களிடத்தில் கேட்கிறார்கள், ஓ மக்களே உங்களிடத்தில் நான் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். கூடியிருந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே எங்களிடத்தில் நீங்கள் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். அப்போது நபிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா, தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி கொட்டி சொன்னார்கள், யா அல்லாஹ் நீ கொடுத்த வகையை இந்த மக்களிடத்தில் நான் முழுமையாக சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் என்று மூன்று முறை நபிகளார் சொன்னார்களே, இது என்ன சொல்ல வருகிறது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்திலேயே இந்த மார்க்கம் என்பது பூர்த்தியாகி விட்டது. இதில் மார்க்கம் என சொல்வதற்கு நபிகளாருடைய தோழர்களுக்கு எங்கே அங்கீகாரம்?
உடனே நம்மளை பார்த்து என்ன சொல்வான், இவர்கள் நபித்தோழர்களை மதிப்பதில்லை, கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் என்று அவதூறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாங்களா நபித்தோழர்களை மதிக்காமல் இருக்கிறோம்? அவருடைய வாழ்வியலை பல இடங்களில் பொன்மொழிகளாக, அவருடைய தியாகங்களை, அவர்கள் செய்த தியாகங்களை மக்களிடத்தில் மார்க்க உபதேசமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. நீங்கள் செய்கின்றீர்களா சொல்லுங்கள். சகாபாக்களை நீங்கள் மதிப்பவர்களாக இருந்தால் சகாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை மக்களிடத்தில் சொல்கிறீர்களா? அபு ஹுரைரா அவர்கள் அதிகளவு ஹதீஸை அறிவித்த ஒரு நபித்தோழர். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணித்த பிறகு தன்னுடைய தோழரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது அவர்களுக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அப்போது அபு ஹுரைரா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நான் இனி மக்களுக்கு எந்தவித பிரச்சாரமும் செய்ய மாட்டேன், அழைப்பு பணி செய்ய மாட்டேன் என கோபமாக வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீட்டுக்கு வந்த அபு ஹுரைரா அவர்களுக்கு இதயமெல்லாம் பாரமாகி விட்டதாம், கண்கள் எல்லாம் குளமாகி விட்டதாம். ஓடோடி வருகிறார். அல்லாஹ் மட்டுமே வணங்குங்கள், வணக்க வழிபாடு என்பது படைத்த ரப்புக்கு மட்டுமே இருக்க வேண்டும், நன்மையும் தீமையும் படைத்த இறைவனிடத்திலிருந்து வருகிறது, அவனை சார்ந்தே நீங்கள் இருக்க வேண்டும். நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார், சொர்க்கத்தை பற்றி தேடுதலை உருவாக்குகிறார். தோழர்களுக்கு ஒரே ஆச்சரியம், நம்மோடு கோபித்துக் கொண்டு சென்றால் யாருக்கு பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்ற அபு ஹுரைரா அவர்கள் மீண்டும் வந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாரே, என்ன காரணம் என அவரிடத்தில் வினாவுகிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கோபத்தோடு தான் வீட்டிற்கு சென்றேன். வீட்டிற்கு சென்ற பிறகு ஒரு அருள்மறை வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது, அது வந்த பிறகு என்னுடைய உள்ளமெல்லாம் பாரமாகி விட்டது, கண்கள் எல்லாம் குளமாகி விட்டது, ஓடோடி வந்து பிரச்சாரம் செய்தேன். சொல்லிட்டு சொல்கிறார், அது என்ன வசனம் தெரியுமா? யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அருள்மறையின் மூலம் நேர்வழியின் மூலம் தெரிந்து கொண்டு அதை பிற மக்களிடத்தில் சொல்லவில்லையோ அவர்களை அல்லாஹ்வுத்தா சபிக்கான் என்கின்ற அந்த வசனம் தனக்கு உள்ளத்தில் பாரத்தை ஏற்படுத்தி விட்டது, கண்களை குளமாக்கி விட்டது, அதனால் நான் ஓடோடி வந்து விட்டேன், மறுமை நாளில் கை சேதப்பட்டு நிற்க வேண்டிய நிலை வருமே என அஞ்சு ஓடோடி வந்து விட்டேன் என்று அபு ஹுரைரா அவர்கள் சொன்னார்களே, அந்த அருள்மறை வசனத்துக்கு நாங்கள் உயிரோட்டம் கொடுக்கின்றோம். மறுமையினாலே அல்லாஹ்வுடைய நேர்வழி எது, அத்தாட்சி எது என தெரிந்து சொல்லவில்லை என்றால் படுத்த இறைவனத்தில் கை சேதப்பட்டு நிற்க வேண்டிய நிலை வருமே என்பதற்காக நாங்கள் இந்த பிரச்சாரத்தை செய்கின்றோமே. ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்கின்றோமே, இதில் எங்காவது அவர்கள் நாங்கள் இழிவுபடுத்துகின்றோமா? அவர்களை மதிக்கின்றோம், நேசிக்கின்றோம், அவர்கள் மீது அன்பு பாராட்டுகின்றோம், ஆனால் அவர்கள் மார்க்கம் என சொல்லும் பொழுதுதான் அது மார்க்கமாகாது, அது படைத்த இறைவனும் அவன் சொன்ன அனுப்பிய தூதரும் சொன்னதுதான் மார்க்கம் என்று சொல்கின்றோம். இதை உடனே என்ன செய்ய இளைஞர்கள் எல்லாம் அழைக்கிறார்கள், இதை பாருங்கள், நபித்தோழர்கள் இழிவுபடுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள். நாங்கள் அசிங்கப்படுத்துறோம், நாங்களை இழிவுபடுத்துகின்றோம், நாங்கள் தான் நபித்தோழர்களை கண்ணியப்படுத்துகின்றோம். அருள்மறை வசனம் சொல்கிறது இல்ல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியும் நேர்வழியும் பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறது, அதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? குறைந்த செலவில் செய்யக்கூடிய திருமணங்கள் தான் அல்லாஹ்வுடைய அருள்குறை இருக்கிறது என சொல்கிறது. ஆண்டுகள் பல கடந்தும் இன்னும் ஆடம்பர திருமணங்களை இன்னைக்கு சுன்னத் ஜமாத்துகள் செய்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் அருள்மறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். நபிகளானவர்கள் சொன்னார்கள், இரு பெருநாள் தொழுகையும் திடலில் தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, அதற்கு உயிரோட்டம் கொடுத்து இன்றைக்கு நீங்கள் பெருநாள் தொழுகையை ஆண்களும் பெண்களும் தொழக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறீர்களா? இன்னைக்குதான் ஒரு 30 வருஷம் 25 வருஷம் பிரச்சாரத்துக்கு பிறகு ஒரு சில பள்ளிகளில் இன்றைக்கு திடலில் வந்து தொழ வந்திருக்கிறார்கள். நீ ஒரு சுன்னத்தை பேணுவதற்கு 30-35 ஆண்டுகள் ஆனது என்று சொன்னால் மார்க்கத்தை முழுமை நடைபடுத்துவதற்கு எத்தனை தலைமுறை கடக்கும்? நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமாக சொல்லி இப்படித்தான் அல்லாஹ் சொல்கின்றான், இப்படித்தான் நபிகளார் சொல்கிறார்கள், இவர்கள் சொன்னதுதான் மார்க்கம் என சொன்னால் நம்மை விரோதிகள் என்கிறார்கள், நம்மை பிரிவினவாதிகள் என்கிறார்கள், நம்மை சகாபாக்களை மதிக்காதவர்கள் என்று சொல்கிறார்களே. இது இளைஞர்களை நீங்கள் சொல்ல வேண்டாமா? சொல்வது நமது கடமை அல்லவா? நம்முடைய பிரச்சாரத்தின் விளைவு வரதட்சணை வாங்கியவர்களும் வெட்கப்படக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கிறது. வரதட்சணை வாங்க மாட்டோம் என்ற ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது. அந்த பிரச்சார களத்தை நாம் மக்களிடத்தில் கொண்டு சென்றோமே, திருமணம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பெண்ணுக்கு மகர் கொடுத்து தான் திருமணம் செய்ய வேண்டும், மகரை அவர் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும்,
வலிமா விருந்து என்று சொன்ன பெண்கள் தான் தர வேண்டும். குறைவான செலவிடக்கூடிய செலவில் தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடை இருக்கிறது திருமணத்தில் என்று உபதேசம் சொன்னோம். ஒரு புதிய சமுதாய இளைஞர்களை தயார்படுத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா? ஒருவர் 500 ரூபாய்க்கு திருமணம் செய்தால் இன்னொரு இளைஞர் நான் 246 ரூபாய்க்கு திருமணம் செய்திருக்கின்றேன், குறைந்த செலவில் தான், அல்லாஹ்வுடைய அருட்கொடை இருக்கிறது, அந்த அருளை பெறுவதற்கு செய்கிறேன் என்று ஒரு சமுதாயத்தை இளைஞர்களை உருவாக்கி இருக்கின்றோமே. இதுதான நாம் செய்த பிரச்சாரம். ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னாக்க 5 பெண்ணை பெற்றெடுத்தால் அரசனும் ஆண்டின் பழமொழி சொல்வானே, அது இஸ்லாமியர்களுக்கு பொருந்தும் என்பார்கள். 5 பெண்ணை பெற்றெடுத்து விட்டால் காலம் முழுவதும் வெளிநாட்டில் இருந்த தந்தை எத்தனை எத்தனை பேர் தெரியுமா? பெண்ணிடத்தில் வரதட்சணை வாங்கக்கூடாது, மகர் கொடுத்து தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு 5 பெண்ணை படுத்த பெற்றோர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய மனநிறைவோடு வாழ்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? ஏகத்துவத்தை தெரிந்தவன். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு இளைஞன் என்னிடத்தில் வந்து மகர் கொடுத்து என்னுடைய மகளை திருமணம் செய்வான் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறார்களே, அந்த இளைய சமுதாயத்தை நாம் உருவாக்கி இருக்கின்றோமே. அதுதான் நாம் செய்த புரட்சி. அதுதான் நம்முடைய இளைஞர்களிடத்தில் எதிர்பார்த்த பெரிய விஷயம். அப்படி தயாரான இளைஞர்கள் கொஞ்சம் இன்றைக்கு தடமாறி செல்கிறார்கள். நபி வழிப்படி திருமணம், மகர் கொடுத்து திருமணம், வலிமா விருந்து, ஆனால் திருமணம் மட்டும் ஆடம்பரம் என்ற நிலைக்கு மாறி இருக்கிறார்கள். சில நெருங்கிய உறவினர்களை அழைத்து நீங்கள் விருந்து வையுங்கள், ஆனால் அந்த விருந்து அந்த திருமணத்தை இன்றைக்கு ஏகத்துவத்தை பண்பேற்றக்கூடிய இளைஞர்களே தடமாறி என்ன செய்கிறார்கள்? எல்லா இளைஞர்களும் சேர்ந்து ஒரே டிரெஸ் எடுக்கிறது, ஒரே கலர் டிரெஸ் எடுக்கிறது, திருமண நாள் இரவு ஒரே வாகனங்களில் ஹாரங்களை அடித்து விட்டு நகரம் முழுவதும் செல்வது. எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக தடமாறுகிறார்களே, சிந்திக்க வேண்டாமா? நேர்வழியை கொடுத்து விட்டான் இறைவன், அந்த நேர்வழியிலிருந்து சைத்தானமே வழிதவறு செய்கின்றாரே என்று இந்த இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். நான் வரதட்சணை வாங்கலங்க, மகர் கொடுத்து தான் திருமணம் செய்வேன், வலிமா இருந்துதான் என்னுடைய திருமணத்தின், ஆனா இங்க பெண் பாப்பம் தெரியுமா? என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு யார் இருக்காவோ, அது நல்ல பெரிய குடும்பம், நல்ல செல்வந்த குடும்பம், அந்த இடத்துல தான் பெண் எடுப்பேன் என்று ஒரு இளைஞர்கள் இன்றைக்கு தயாராகி இருக்கிறார்கள். வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏழ்மை நிலையில் எத்தனை முதிர்கண்ணிகள் இருக்கிறார்கள். அழகுக்காக, அவருடைய மார்க்க சிந்தனைக்காக பணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்களே, அதற்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டாமா? இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த உலக வாழ்வு அற்பமானது. உங்கள் ஹயாத்து துனியா இல்லா மத்தாவும் குரு, அற்பத்திலும் அற்பங்கிறார் ரப்புல் ஆலமீன். இது நிரந்தரமானதல்ல, என்னுடைய வாழ்வு சோதனைக்குரியது. மறுமை நாளில் நான் பிறந்ததிலிருந்து மரணிக்கிறவரை நான் செய்த அத்தனை நிகழ்வுகளும் என்னுடைய குறிப்பேட்டில் பதிவு செய்து மகசர் மைதானத்தில் இறைவன் கொடுப்பானே, அந்த நிலை வருவதற்கு முன்பு உபதேசம் எனக்கு பயனளிக்க வேண்டும். அந்த உபதேசம் மறுமையில் எனக்கு நன்மையை தர வேண்டும் என்ற சிந்தனை உணர்வோடு இளைஞர்கள் மானம் மாற வேண்டும், மனம் செய்ய வேண்டும். அதுபோல உலக நடப்பு இருக்குல்ல, இந்த உலக நடப்புகள் இன்றைக்கு இளைஞர்களை தடமாற செய்திருக்கிறது. கலாச்சார சீரழிவின் காரணமாக இன்றைக்கு மதுவுக்கும் போதைக்கும் இளைஞர்கள் தரமாறி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோமே. பீடியில் ஆரம்பித்தவன் இன்றைக்கு எந்தெந்த போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அத்தனை போதை வஸ்துகளையும் படுத்தக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்களே. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இறையச்சம் ஊட்டப்படவில்லை, அருள்மறையின் உபதேசங்கள் சொல்லப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை முறை சொல்லப்படவில்லை. மதுவுக்கும் போதைக்கும் ஒரு கூட்டம் அடிமையாக கிடைக்கிறதே. பெண்களே தவறு செய்யலையா அப்படின்னா பெண்களும் தவறு செய்கிறார்கள். இளமையான பெண்களை சிந்தித்து பாருங்கள், பருவ பெண்களை சிந்தித்து பாருங்கள். அருள்மறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்கிறார்களா? ஒவ்வொரு நாளும் அருள்மறையை ஓதிக்கொண்டிருக்கின்றேன், மறுமை நாளில் அல்பக்கரா அத்தியாயமும் ஆலைமுரான் அத்தியாயமும் எனக்கு பரிந்து பேசுமே, அதற்காக நான் அருள்மறையை ஓதுகிறேன் என்று சொல்லக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை குறைவாக மாறிவிட்டது. டிக்டாக்ங்கிறாங்க, எத்தனை எத்தனை சமூக ஊடகங்களில் என்னென்ன கலாச்சார சீர்குலைவு இருக்கிறதோ அத்தனையும் இளமையான பெண்கள், பருவ பெண்கள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்களே. அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே, மறந்து விட்டோமா? அவ்வப்போது நமக்கு காட்டாங்க, மரணம் வரும் என்பதை காட்டுகின்றான். கொரோனா வந்துச்சு, லட்சக்கணக்கானவர்கள் அடித்து சென்றது, நமக்கு பாடம் நடத்துகின்றான். மரணம் வரும், எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொன்னான்.
சிந்திக்க மறக்கின்றோம். இரவில் தூங்கியவர்கள் காலையில் விழிக்கவில்லையே. இந்த கேரளா வயநாடில் நடந்த நிலச்சரிவில் என்ன பாடத்தை நடத்துகிறான் அல்லாஹுத்தாலா? மரணம் வரும், எப்படி வேண்டுமானாலும் வரும், அதை சந்திப்பதற்கு முன்பு மறுமைக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கான சோதனை வாழ்வுங்கிற அந்த உலக வாழ்வை சிந்திக்க வேணாமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வு ஒரு சோதனை. அந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அருள்மொழி சொல்லக்கூடிய அந்த நெறியை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றுங்கள். மறுமையில் மகத்துவமான சொர்க்கத்தை அல்லாஹ் உத்தரவு கொடுப்பான், அதுதான் மரணம் இல்லாத வாழ்வு, மரணம் இல்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடிய மறுமை வாழ்வு மட்டும்தான் நிரந்தரம், நிரந்தரம் என்பதை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.